த்ரில் வேலி டென்ட் வேலி அப்படின்னு சொல்லி ரெண்டு இடம் இருக்குன்னாங்க. நாங்கள் அந்த ரெண்டு இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பினோம். அங்கே டென்ட் வேலி அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நைட் ஸ்டே பண்ணலாம் டென்ட்டில், அதுக்கு ரெண்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே கேம்ப் ஃபயர் போட்டு டான்ஸிங் அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்புறம் த்ரில் வேலி அப்படிங்கிற இடம் வந்து ஃபுல்லாக த்ரில்லிங்கான கேம்ஸு, அதுக்கு 200 ரூபா. த்ரில் வேலி வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸே 100 ரூபா. இதையும் தாண்டி நம்ம உள்ளே போனால் ஒரு ரைடுக்கு 200 ரூபா. இப்போ நமக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் போய் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வர போகிறோம். இதுலேயே போய்க்கலாம் வாங்க, வழி தெரியும் வாங்க. ஹலோ கைஸ், இதுதான் வந்து டென்ட் வேலி. இங்கே வந்து நைட் ஸ்டேக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தங்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கேம்ப் ஃபயர் எல்லாமே உண்டு. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மக்கள் வந்து வந்துட்டே தான் இருக்காங்க. இது வந்து த்ரில் வேலிக்கு போகிற வழியில் பேர் வந்து டென்ட் வேலி.
இது வந்து அந்த திருவள்ளி பக்கத்தில் இருக்க ஒரு இடம். மங்களம் ஊர் பேர், ஊர் பேர் வந்து மங்களம். இங்கே வந்து நாங்கள் உள்ளே எவ்வளோ தூரம் போக முடியுது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்திருக்கோம். கூட டாக்டரும் வராரு, பாம்பு கடிச்சாலும் இவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவார் நமக்கு. ஏண்டா நீ வாங்க அப்படியே போய் பார்ப்போம். சைன் ஆஃப் பியூரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம போட்டிங் போன லேக்கு, அந்த லேக்குடைய ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு வந்தேன். இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து அவங்க போட்டிங் பண்ண விட்றாங்க, அதுக்கு மேலே வந்துட்டு அங்கே ஃப்ளாக் மாதிரி வச்சு தடுப்பு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தாண்டி அது சென்டரில் வந்துட்டு ஒரு ஐலாண்ட் மாதிரியான ஒரு வடிவமைப்பு வந்து அங்கே இருக்குது. அந்த தண்ணிக்கு நடுவில் வந்து மரம் செடி கொடிலாம் வந்து இருக்குது, அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் சுற்றி வந்து அந்த இடத்துல நின்று உங்களுக்கு அதை காட்டலான்ட்டு வந்தோம். பார்த்து தான் இது, இங்கே மக்கள் வந்து வாக்கிங் போவாங்க போல் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த இடத்த டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்துட்டு அந்த ஐலாண்ட் மாதிரியான ஒரு அமைப்பு. இதை தனியாக நான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணேன். இதை தொடர்ந்து ஒரு முருகர் கோயிலுக்கு போக ஆரம்பித்தோம்.
இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பித்தோம். அங்கங்கே நின்று இயற்கை காட்சிகள், அப்புறம் நாங்கள் மூணு பேரும் நின்று ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தோம். இதில் வந்து குவாலிட்டி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக காட்ட ட்ரை பண்ணுறேன் ஃபோட்டோஸ் எல்லாமே. ஓவராலாக இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சூப்பரான இடம். மலை மேலே இவ்வளோ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் த்ரில்லிங் கேம்ஸ், அப்புறம் போட்டிங் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பரான இடம். ஆனால் வந்து நீங்கள் அமௌண்ட்டு மட்டும் கம்மியாக கொண்டு போயிடாதீங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆசை இருந்தும் ஏமாற்றத்தோடு திரும்பி வர மாதிரி ஆகிடும். போகும்போது மேக்ஸிமம் ஒரு 5000 கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக செலவு பண்ணிவிட்டு வரலாம். மேலே ஏறும்போதும் சரி இறங்கும்போதும் சரி ரொம்ப ஸ்லோவாகவே போங்க. நீங்கள் ஸ்பீடாக போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, எதிரில் வர்றது வந்து தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஸ்பீடாக வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஓரளவுக்கு மிதமான வேகத்திலே போயிட்டு மிதமான வேகத்திலே கீழே இறங்கி வாங்க. மேலே போயிட்டீங்க அப்படின்னா ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வேறு இடங்களில் ஹாண்டட் ஹவுஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பெருசாக பயம் வராது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் இந்த ஹாண்டட் ஹவுஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அடுத்து அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்க அப்படின்னா போட்டிங் இருக்குது. போட்டிங்க்கு வந்து 200 ரூபா வந்து ஃபீஸு. நீங்கள் வந்துட்டு 4 பேராக போகிறீங்களா, இல்லை வந்துட்டு அந்த பெடல் பண்ணுற போட்டில் போகிறீங்களா, இல்லை அந்த ஒரு ஆள் வச்சுட்டு அவர் சுற்றி காட்டுற மாதிரியா அப்படிங்கிறது வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஒரு இப்போ நீங்கள் 4 பேர் போகிறீங்க அப்படின்னா ஒரு செட்டுக்கு வந்து 20 நிமிஷம் நீங்கள் போயிட்டு வந்து இறங்கிக்கலாம். அங்கேயே வந்து சுற்றி சுற்றி நிறையா கேம்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா வந்து இந்த கொலம்பஸ், ரங்கராட்டினம் இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது. இதுக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு 50 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி அது பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா அந்த டெசர்ட் வெஹிக்கல் ரைட் பண்ணுற மாதிரி, அப்புறம் அந்த ரோப்பில் வந்து கொண்டு போகிற மாதிரி, அப்புறம் அந்த ரோப் கட்டி மேலே லிஃப்ட் பண்ணுற மாதிரி இந்த கேம்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த டெசர்ட் காருக்கு மட்டும் நீங்கள் ஒரு ரைடாக நீங்கள் போனீங்கன்னா 200, ரெண்டு ரைடாக சேர்ந்து போனீங்க அப்படின்னா 300 அவங்க கேட்குறாங்க. அதை தாண்டி நம்ம வந்து இந்த த்ரில் வேலி வந்தோம் அப்படின்னா த்ரில் வேலியில் வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 100, உள்ள ஒவ்வொரு த்ரில்லிங் ரைடுக்குமே வந்துட்டு 200. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ரைடுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உள்ளே போகிறதுலேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா ரைடும் முடிச்சுட்டு வரும்போது நியர்லி 1500 to 2000 உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துல உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அமௌண்ட் மட்டும் எப்பயுமே கொஞ்சம் ஒரு 5000 ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணிட்டு வரலாம். மற்றபடி ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குது. ஃபுட்டுக்கான காஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ரொம்ப சின்ன ஹோட்டல்ஸும் இருக்குது, பெரிய ஹோட்டல்ஸும் இருக்குது, அப்புறம் ரிசார்ட்ஸும் வந்து பெரிய லெவல்லையும் இருக்குது, கம்மியான லெவல்லையும் இருக்குது. நீங்கள் போனீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். லேக் வியூ பார்க்குற மாதிரி வந்துட்டு ஒரு ரிசார்ட் இருக்குது, அது வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது. அதையும் தாண்டி பார்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ரெசார்ட்ஸும் அங்கே ஏலகிரியில் இருக்குது. ஸோ போய் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், இதுதான் எங்கள் ஏலகிரி ட்ரிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.